வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அரசியல் சண்டைகள் ஆயிரம் இருக்கலாம் என்ன வேணால் நீங்கள் பேசலாம் ஆனால் ஒரு வரலாறை பேசும்போது வந்து அதை தவறாக பேசிட்டிங்கன்னா அதை வந்து வெகுஜன மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறது என்ன சரின்னு தெரில எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு அதுவும் டெல்லியில் பேசிய பேச்சு இதுதான் இன்றைக்கி கடும் விவாதமாக இருக்குது இன்றைக்கி ஃபேஸ்புக் யூடியூப்பு எல்லாம் வந்ததுனால நிறைய மக்கள் நிறைய செய்திகளை பகிர்றம்போது நீங்கள் தப்பாக பேசிட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை திமுக வந்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட இந்தியாவிலே ஒரே இயக்கம் திமுகங்கிறார் நமக்கு ஒன்றுமே புரியல அதிமுகவால் ஊழலே பள்ளி அப்படிங்கிற கேள்வி வருது இதை தெரியாத நிறைய பேர் ஓ ஊழலுக்காக வந்து திமுக கலைச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் ஏன்னா எடப்பாடி பேசுகிறதையும் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஒரு பொறுப்பு வாய்ந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகங்கிறதுக்கு நான் தலைவர்னு சொல்கிறவர் நீங்கள் ஆயிரம் வருஷனுங்கள் எடுத்து வைங்க ஆனால் வரலாற்றையே திருச்சி கூறுனீங்கன்னா எப்படி அது ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல ஏன்னா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுகங்கிறார் ஒரே சந்தேகம் திமுக ரெண்டு தடவை ஆட்சியாக கலைச்சிருக்காங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் ஏன் கலைக்கப்பட்டது அது ஆயிரத்தி எழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து எதிர்த்து பேசுகிறதுனால திமுக ஆட்சி முதல் தடவை கலைக்கப்பட்டது ரெண்டாவது தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது அப்போ இலங்கை தமிழர் விவகாரம் பெரிய லெவலுக்கு போயிட்டுருந்த நேரத்தில் இங்கே பத்மநாபா உள்ளிட்ட பதினோரு பேர் வந்து சாவறாங்க உங்களுக்கு கொல்லப்படுறாங்க கோடம்பாக்கத்தில் அது பெரிய பரபரப்பாக அதை கொன்றவர்கள் விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்து அப்போதைய பிரதமர் சந்திரசேகர் ஏன்னா காங்கிரஸ் தயவில் சந்திரசேகர் ஆட்சி நடத்திட்டு இருந்தார் அவர் தான் ஆட்சியை கலைச்சார் அப்படி இருக்கக்கூடிய சொல் சொல்ல முடிஞ்சால் ஜெயலலிதா அம்மையாரோடைய நிர்பந்தத்தின் பேரில் தான் கலைக்கப்பட்டாருலாம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நெருக்கடி நிலையை எழுத்ததினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இலங்கை தமிழரில் அந்த பிரச்சனை என்னால் இதில் எங்கள் ஊழல் வந்தது நமக்கு ஒன்றும் புரியல எடப்பாடி பழனிசாமி எதை வேணால் பேசலாம் அந்த மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா இதுக்கு முட்டுக் கொடுக்க முடியாது ஜெயக்குமார் சி வி சண்முகம் வேலுமணி இவர்கள்ட்ட யார்ட்ட போய் என்ன கேள்வி கேட்டால் இதுக்கு எப்படி நீங்கள் முட்டுக் கொடுப்பீங்க வரலாறு ஏன்னா பொன்னையன் நிறையா பேசுகிறாரு சொல்லிகிட்டே போகலாம் அதிமுகவில் எந்த தலைவருக்காக இந்த வாதம் உடன்பாடா எடப்பாடி சம்ம பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை இப்போ நீங்கள் மறுபடியை திருப்பி கேட்டிங்கன்னா இல்லை இல்லை நான் அதுக்கு சொன்னேன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இங்கே பொதுக்கூட்டத்தில் இது இங்கே சொன்னாலே தவறு பொதுக்கூட்டத்தில் ஒரு மேடையில் நீங்கள் எது வேணால் பேசிட்டு போங்க அதே தவறு டெல்லியில் போய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் இருக்குது இந்தி ஊடகங்கள் இருக்குது அங்கெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நீங்கள் திமுக திமுக இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கலாம் ஆயிரம் சண்டை போடலாங்க டெல்லியில் போய் இந்த மாதிரிலாம் பேசலாம் ஆனால் ஒன்றும் புரியல ஏன்னா நம்மளால் நமக்கு கோபமே என்னென்னா நீங்கள் ஆதாரபூர்வமாக இருக்க செந்தில் பாலாஜி தவறு பண்ணிட்டார் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருக்கார் அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்கோம் அவர் இஷ்யூ இப்படி போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்முடி ரைடு இது இப்படி போயிட்ருக்குது இத்தனை அமைச்சர்கள் திமுகவில் இப்படி இருக்காங்க ஏற்கனவே திமுக வந்து மத்திய அமைச்சரில் இருக்கும்போது இந்தந்த சாதனைகள் சொல்கிறேன் பண்ணனு சொன்னிச்சு எதுவுமே பண்ணலை டூ ஜி ஈஜின் எதை பற்றி வேணால் பேசுங்க ஆனால் இல்லாத ஒன்றை பேசுகிறீங்க நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஊழலுக்காக சொத்து குவிப்பளக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் சிலர் தான் சௌதாலா லல்லு பிரசாத் யாதவ் அப்புறமா யார் ஜெயலலிதா அம்மா தானே இதை மறுக்க முடியுமா மறைந்த தலைவர்களை மதிக்கிறோம் அது வேறு விஷயம் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் ஆனாங்க அது மாற்றுக்கருத்தில் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு என்ன சொன்னாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சசிகலாமா சிறைக்கு போனாங்க ஜெயலலிதாமா மாறதுனால் விடுவிக்கப்பட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இஷ்யூவே உங்கள் மேலே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வெளிப்படையாக டெல்லியில் போயிட்டு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்க திமுக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் இப்போ இதற்கு என்ன பதில் ஆதாரப்பூர்வமாக இதை கேட்குறதுக்கு என்ன பதில் நிறைய இதுக்கு கருத்தை பதிலே சொல்கிறது இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஏங்க இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது பிரதமரே வந்து எப்பயும் பேசாத பிரதமரே அதை பற்றி பேசுகிறார் அமித்ஷா மணிப்பூர் முதலமைச்சருக்கு ஃபோன் போடுறாரு இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை சி வி சண்முகத்துக்கோ இல்லை வேலுமணிக்கோ யாருக்குமே இதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே இதை பற்றி பேச மாட்டேறாங்க ஒரே நோக்கம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது ஏன் விலைவாசி உயர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது இல்லை அதை பற்றி யாரும் பேசல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ் எஸ் கோயலுக்கு ஒரு லெட்டர் எடுத்தினாரில்ல உடனே பதறிய அடிச்சுட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உடனே அறிக்கை விடுறார் திமுகவுக்கு எதிராக போராட்டம் நன்றாக தெரிகிறது பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்கன்னு இவ தி அதிமுக பிரச்சனை ஏன்னா மணிப்பூர் பிரச்சனை இந்தளவுக்கு ஆகும் அவங்களும் எதிர்பார்க்கல சரி புரிஞ்சுபிடிச்ச ஒரு கண்டனம் மாதிரி தெரிவிக்கலாம் ஏன் கண்டனம் தெரிவிக்கல உங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் பொது சிவில் சட்டத்தை அதிமுகவோட கொள்கைன்னு ஏன் மணிப்பூரை மறந்துட்டீங்க மணிப்பூர் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பேசிகிட்டு அமைதியாக இருப்பது எடப்பாடி அதிமுகவுக்கும் அதிமுக அதிமுக என்ன என்ன சொன்னாலும் ஒரு திராவிட கட்சி இப்படி வந்து இந்துத்துவ சக்திகளை தூக்கி பிடிக்கக்கூடிய அவசியம் வெறுமானம் அந்த பதவி அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்கிறோம்னா திமுக இரண்டும் தமிழகத்துக்கு தேவைங்கிறது நம்மளோட எண்ணம் இந்த திராவிட கட்சிகளில் வந்து நாடு சீரழிஞ்சு போச்சுன்னா இன்றைக்கி மற்ற மாநிலம் நீங்கள் எந்த மாநிலத்தை எடுத்துக்கோங்க நம்ம குஜராத்தை விடவே இருக்கும் அளவுக்கு வந்து இங்கே இங்கே கல்வி எல்லாம்

ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் ஜெயலலிதா இருந்தது அந்த தைரியம் வீரிடம் இருக்கிறதாங்கிறத எண்ணிப்பாகணும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக அப்படின்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் இதை நெட்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை வரலாற்றை திரித்து கூறக்கூடாதுங்கிறதா நம்மளோட எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்